பிரதமர் மோடி வர 12ஆம் தேதி தமிழகத்துக்கு வர இருக்கிற சூழ்நிலையில தமிழக அரசியல்ல ரொம்பவே சூடு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இது குறித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அளிச்ச பேட்டியில திமுகவுக்கு நேத்து பகையாளியா இருந்த மோடி இன்னைக்கு விருந்தினரா ஆயிட்டாரு, நாளைக்கு பங்காளியா வர மாறுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது ஒன்னு பேசுவாங்க, ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஒன்னு பேசுவாங்க. நீங்களே பாருங்க, எதிர்கட்சியா இருக்கும் போது கோபேக் மோடி, ஆளுங்கட்சியா இருக்கும் போது வெல்கம் மோடி. இப்ப வந்து கேட்டா விருந்தாளிங்கிறாங்க, ஐயா அரசு வருது, அப்புறம் கூட்டாளி ஆவாங்க. பிரதமர் வருகையை குறித்து செய்தியாளர்களிடம் திமுகவின் மகளிரணி செயலாளர் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி என்ன சொல்லிருக்காங்கன்னா, திமுகவோட நிலைப்பாடும் தமிழக அரசோட நிலைப்பாடும் ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதிமுக ஆட்சியில இருக்கும் போது அதிமுக காரங்க மக்களுக்கு எதிரான மசோதாக்களை ஆதரிச்சிருந்திருக்காங்க, ஆனா நாங்க அப்படி செய்யலன்னு சொல்லிருக்காங்க கனிமொழி. இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய பிரதமராக அரசாங்கத்துல இருந்து ஒரு பிரதிநிதியாக இங்கே வந்து ஒரு மாநில அரசாங்கத்தில் திட்டங்களை துவக்குவதற்காக வரக்கூடிய பிரதமரை எந்த அரசாங்கமும் வந்து வேண்டாம்னு சொல்லாது. இது குறித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன், திமுக அரசாங்கத்தோட போலித்தனத்தோட உச்சம்தான் இது, அவர்கள் இந்திரா காந்தி வரும்போதே எதிர்த்தார்கள், பிரச்சார கூட்டங்கள்ல மோடி அவர்கள் வந்தாலே மசூதியை உடைப்பார் சர்ச்சை உடைப்பார்னு சொல்லி வந்தாங்க. இந்தியை திணிப்பது மோடி தான் சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு எந்த முகத்தை வச்சு மோடியை வரவேற்க போறாங்க அப்படின்னு மாப்பா பாண்டியராஜன் சொல்லியிருக்காரு. நமது லட்சுமி ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் பர்னிச்சரின் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழா சலுகையாக சுபமுகூர்த்த சீர்வரிசை ஆஃபர் மற்றும் ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் நிச்சய பரிசு உண்டு. லட்சுமி ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் பர்னிச்சர், பழங்கானத்தம் மற்றும் நாகமலை புதுக்கோட்டை மதுரை. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் NewsTN.